தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று ஒரே நாளில் 6,785 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 1,99,749 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 63,182 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 88 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 3,320 உயர்ந்துள்ளது. மாநிலம் முழுவதும் இன்று 6,504 பேர் குணமடைந்ததை அடுத்து கொரோனா பாதித்தவர்களில் 1,43,297 பேர் இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 53,132 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் இன்று 1,299 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 419 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 349 பேருக்கும், கன்னியாகுமரியில் 266 பேருக்கும், மதுரையில் 326 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 222 பேருக்கும், தேனியில் 234 பேருக்கும், திருவள்ளூரில் 378 பேருக்கும், தூத்துக்குடியில் 313 பேருக்கும், திருச்சியில் 217 பேருக்கும், விருதுநகரில் 424 பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.